சட்டப்பேரவையில் மதுரை சட்டப்பேரவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு முந்தைய ஆட்சியில் 1296 கோடியில் முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து மதுரைக்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் ஆமை வேகத்தில் நடைபெறும் அந்த பணியை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் தற்போது சாக்கடை நீர் கலந்து வருவதாகவும் 24 மணி நேரமும் சுத்த குடிநீர் கிடைக்கும் திட்டத்தை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கே என் நேரு இந்த திட்டத்தை தொடங்கிவிட்டு முந்தைய ஆட்சியில் கிணறு தோண்டுவதற்கான அனுமதியை வனத்துறையினரிடம் வாங்காமல் இருந்ததாகவும் தற்போது நாங்கள்தான் அனுமதி பெற்று பணிகளை தொடங்கியுள்ளதாகவும் சுத்தமான குடிநீர் மதுரைக்கு விரைவில் வழங்குவோம் என்றும் கூறினார். இதனிடையே இருக்கையிலிருந்து எழுந்த அமைச்சர் துரைமுருகன் தண்ணீர் நிச்சயமாக கொடுப்போம், அந்த தண்ணீர் காலியாக இருக்க அணையில் தெர்மாகோல் போட்டு மூடி வைத்துள்ளோம் என்று கிண்டலாக பதிலளித்தார். கடந்த எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் எங்களுடைய மதுரை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று 1296 கோடி ரூபாய் திட்டத்தில் முல்லைப் பெரியார் அணையிலிருந்து மதுரை மக்களுக்கு தங்கு தடையின்றி இப்பொழுது வாழ்கிற 20 லட்சம் மக்களுக்கும் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை வராத மாதிரி 40 லட்சம் மக்கள் கூடினாலும் சேர்ந்தாலும் குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற நிலையை உருவாக்குகின்ற வகையில் 24 மணி நேரம் தங்கு தடையின்றி நீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்தார்கள். மாண்பு அமைச்சரவர்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்து அது பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சற்று மெதுவாக நடக்கிறது, ஆமை வேகத்திலே நடக்கிறது. இரண்டாவது, அதிகாரி என்ன சொல்லியிருக்கார், டிசம்பர் மாதம் வந்து முடித்திருவோம்னு சொல்கிறார். அண்ணம் உயர்மட்ட தொட்டிகளே கட்டவில்லை பேரவைத் தலைவர்களே. எனவே மாண்பு அமைச்சரவர்கள் அந்த பணியை விரைவுபடுத்தி மதுரை மக்களுக்கு இப்பொழுது சாக்கடை நீரெல்லாம் கலந்து வருது, அதெல்லாம் இல்லாமல் சுத்தமான நீர் குடிநீர் 24 மணி நேரமும் வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க குடும்ப பிள்ளைகள் வெளியே வராமல் குடும்பத்துக்குள்ளேயே பிடிச்சிக்கிற மாதிரி செஞ்சுருக்க அந்த திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விரைவாக முடித்து கொடுப்பாரா என்பதை மாண்புமிகு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு முடிக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரியார் டேம் நீர் ஆதாரமாக கொண்டு கம்பன் நகரிலிருந்து தொடர்ந்து மதுரை மாநகராட்சிக்கு 160 MLDக்கு மேலான ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் ஆரம்பித்து வைத்தீர்களே தவிர அங்கே கிணறு தோண்டுவதற்குரிய அனுமதி நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நமக்கு தரல. அது நாங்கள் வந்து தான் அதை வாங்கி அந்த கிணறு அமைத்து 60 கிலோமீட்டரு பைப் லைன் பதிக்க வேண்டிய பாக்கி இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட என்ன 15 கிலோமீட்டர் தான் பாக்கி இருக்கு. நேற்று நான் கேட்டு வந்தேன், இந்த 15 கிலோமீட்டர் மேல்நிலை நீர்த்த தொட்டி நீங்கள் பார்க்கல, வைகை ஓரமாக 4 தொட்டி பெரிய புது தொட்டி கட்டியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து வாங்க. வைகை ஓரமாக நீர் தொட்டியும் கட்டப்பட்டு விட்டது. நான் சொன்னேன், இப்பொழுது பில்லூர் திட்டம் 3 திட்டம் முதலமைச்சர் துவங்க இருக்கிறார் என்று அடுத்த 15 நாள் நமது மதுரை மாநகருக்கு அந்த 160 MLD உள்ள திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் ட்ரையல் தான் ஆரம்பிச்சுட்டான். நீங்கள் என்னை வந்து கொடுக்க போகிறேன், நான் இடையில கொஞ்சம் தான் பைப் லைன் இருக்குது, அதனால் அதையும் நம்முடைய முதலமைச்சர் துவக்கி வைப்பார். நமது செல்லூர்ராஜ் கேட்டது போல சுத்தமான தண்ணீர் நிச்சயமாக நாங்கள் வழங்குவோம். வினாயன் 203 மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு செல்லூர்ராஜ் கேட்ட மாதிரி தண்ணி அது நிச்சயமாக கொடுப்பாரு. அந்த தண்ணி காலியாகாமல் இருக்கிறதுக்கு டேம் இல்லை, நாங்கள் செல்லூர்ராஜ் தெர்மாகூலர் போட்டு மூடி வச்சிருக்கோம், ஒன்றும் கவலைப்படாது. அமைச்சரின் பதில் பேரவைத் தலைவர் அப்பாவு உள்பட பேரவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களிடையே சிறுபலியை ஏற்படுத்தியது.